ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் கோகுல அஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி, ஜென்மாஷ்டமி வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கிருஷ்ணர் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கேன் மற்றும் எப்படி பூஜையை கொண்டாடியிருக்கேன்னு உங்கள்கிட்டலாம் சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் நான் கொண்டாடியிருக்கேன், அதை உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எங்கள் வீட்டில் இருக்கிற கிருஷ்ணருடைய ஃபோட்டோஸ் அண்டு அந்த ஐடலை வந்து இந்த மாதிரி முத்துமணி வச்சு மட்டும் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அவருக்கு பிடிச்ச மயிலிறகு வந்து ஒரு விசிறி வச்சுருந்தேன், அதிலுக்கு அதை தான் அவருக்கு பின்னாடி வச்சுருக்கேன். அவருக்கு வந்து பக்ஷணமாக அவள் லட்டு பண்ணியிருக்கேன், தட்டை பண்ணியிருக்கேன். அவருக்கு பிடிச்ச வெண்ணெய், நம்ம வந்து கிருஷ்ணருக்கு எப்போதுமே வெண்ணெய் வச்சு படைக்கணும், அதோட அவுள் வச்சு நீங்கள் எந்த பண்டம் செஞ்சாலும் அதை வச்சு படைக்கணும். இது இந்த அவளுடைய மகத்துவம் என்னன்னு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் இந்த அவுள் வீடியோ போட போகிறேன். அவுள் ரெட்டு எப்படி செஞ்சேன்னு போட போகிறேன், அதுலேயே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அவளை வச்சு கும்பிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கஷ்டம் எல்லாமே தீர்ந்துடும். அவ்வளோ மகத்துவம் இருக்குது அந்த அவளுக்கு. நீங்கள் எல்லோருமும் நீங்கள் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு கொண்டாடினீங்களா, இந்த அவள் வச்சு கொண்டாடினீங்களான்னு தெரியல. அடுத்த வருஷம் கண்டிப்பாக இந்த அவள் வச்சு கிருஷ்ண ஜெயந்தியை நீங்கள் சிறப்பாக கொண்டாடணும்னு நானும் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நம்ம வந்து அவள் வச்சு சாமி கும்பிட்றதுனால நம்ம வீட்டில் இருக்க கஷ்டங்கள், கடன் தொல்லையால் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது வந்து ஒரு விமோசனமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அவள் வச்சு சாமி கும்பிடணும், கிருஷ்ணரை கூப்பிட்டு அவரை சாப்பிட சொல்லி நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் தீர்க்க சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெண்ணெயை வச்சு சாமி கும்பிடணும். இது எல்லாமும் வந்து நம்ம இந்த ஆளிலை, அதாவது இந்த அரச இலை சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணர் வந்து அரச இலையில் தான் இருப்பார். அதனால் இந்த ஆளிலையில் நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாமி கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ண ஆசிர்வாதம் கிருஷ்ணர் கண்டிப்பாக கொடுப்பார். இங்கே பாருங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு. எனக்கு இங்கே மஸ்கட்லேயே ஒரு அரச மரம் இருக்குது, அந்த இடத்துலேருந்து தான் நான் வந்து இதை பறித்து நான் சாமிக்கு வச்சுருக்கேன் நைவேதத்துக்காக. எங்கள் வீட்டு பூஜையை பாருங்கள், பூஜை ரூமில் கிருஷ்ணருடைய பகவத்கீதை, அப்புறம் கிருஷ்ணர் அவருக்கு செஞ்ச லட்டுகள், தட்டை எல்லாத்தையும் வச்சுருக்கேன். இது ஈவினிங் பூஜை பண்ணும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டணும்னு எடுத்திருக்க வீடியோ. அவருக்கு பிடிச்ச வெண்ணெயை அங்கே வச்சுருக்கேன். நம்ம வந்து ஹரிநாம் சொல்லணும், அப்போ தான் நம்ம மனசு தூய்மையாகிறதோட நமக்கு வந்து எந்த கஷ்டமும் வராது. கிருஷ்ணரை நம்ம மனசார வேண்டினோன்னா நமக்கு வந்து அவர் வந்து அவ்வளோ நன்மைகள் தருவார். எல்லோரும் அந்த மாதிரி சாமி கும்பிடுங்க. நன்றி.